ஓடிக்கிட்டே இருக்கேன். பல பிரச்சனை, வீட்டில், தெருவில், ஊரில், வேலை செய்கிற இடத்துலன்னு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியல. எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட போய் நின்னா அவன். அப்போ ஈவினிங் டைம் முனிவர் அவன்கிட்ட தோட்டத்துக்கு போய் ஒட்டகங்களெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புனாரு. போனவன் திரும்பி வந்து 100 ஒட்டகங்களும் நின்றுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நல்லது, அந்த 100 ஒட்டகங்களும் தரையில் படுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஓய்வறையில் நீ படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் சரிங்க ஐயா அப்படின்ட்டு தோட்டத்துக்கு போனவன் கண்ணில் தூக்கமே இல்லாமல் களைப்போட காலையில் திரும்பி வந்து ஐயா நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு முனிவர் கேட்க, சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்துருச்சு, சில ஒட்டகங்களை நான் மெனக்கிட்டு படுக்க வச்சேன், ஆனால் எல்லா ஒட்டகத்தையும் படுக்க வைக்க முடியல, கொஞ்சம் படுத்தா கொஞ்சம் எந்திரிச்சிருது, எல்லா ஒட்டகத்தையும் ஒட்டுமொத்தமா படுக்க வைக்கவே என்னால முடியல, அதனாலதான் நான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. முனிவர் சிரிச்சபடியே சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில பிரச்சனைகளை முடிப்பதுங்கிறது ஒட்டகத்தை படுக்க வைக்கிறது மாதிரிதான். சில பிரச்சனைகள் தானாவே முடிஞ்சிரும், சிலது நம்ம மெனக்கட்டு முடிச்சிடலாம், ஆனா சில பிரச்சனைகள் முடிஞ்சா வேறு சில பிரச்சனைகள் புதுசா வரும். எல்லா பிரச்சனையும் முடிச்சாதான் நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல யாராலும் தூங்கவே முடியாது. பிரச்சனைகள் எல்லாம் எப்ப முடியும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க, தீர்க்க முடிஞ்சவற்றை தீர்த்துட்டு மற்றதை காலத்தோட கையில ஒப்படைச்சிட்டு உனக்கான ஓய்வறையில நிம்மதியா இருக்க கத்துக்க. முனிவரை வணங்கிட்டு போனவன் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து முனிவர்கிட்ட, சில ஒட்டகங்கள் படுக்கலைனாலும் நான் நிம்மதியாக படுத்து தூங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது 100 ஒட்டகங்களை போல தான், அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்றது கிடையாது. சிலது தீரும், சிலது நம்ம தீர்த்து வைக்கலாம். தீராத சிலதை காலத்தோட கைகளில் ஒப்படைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையோட பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.